Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குடமுளகா வச்சு ஒரு சூப் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க, அதுக்கு முன்னாடி குடமுளகாத்தோடைய நன்மைகள் என்னன்னு பார்த்துடலாம். அதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், பொட்டாசியம், அப்புறம் இம்யூனிட்டி பூஸ்டருக்கு ரொம்பவே நல்லது. நான் ரெட்டு இன்னைக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் க்ரீனை விட 11 டைம்ஸ் பீட்டா கெரோட்டின் ஜாஸ்தி இருக்குது. பீட்டா கெரோட்டின் கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். நான் விதை எடுத்துகிட்டு கட் பண்ணி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பேனில் 2 பட்டர் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். 2 க்யூப்ஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் அது மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இதில் ஒரு 5 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன். இதில் குடமிளகாவும் போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதிலே கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஆனியனும் கேப்சிகமும் நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். விசில் போட்டாச்சு. குக்கர் விசில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் இருக்க வெஜிடேபிள்ஸை எடுத்துடலாம். பாருங்கள், இதில் இருக்க வெஜிடேபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு க்ரைண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதில் இருக்க வெஜிடேபிள் எடுத்துட்டேன். இந்த சூப் இதிலே இருக்கட்டும். நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நம்மளோட கேப்சிகம், அப்புறம் ஆனியனு, அப்புறம் கார்லிக் மூணும் இருக்குது. க்ரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த சூப்பில் இதை ஊற்றிடலாம். திரும்பி ஸ்டவ்வில் வச்சு இதை நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் லேசாக சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இதுக்கு தேவையான நம்ம கார்ன் கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்னையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லேசாக கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப் நல்லா திக்காயிருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்மளோட எம்மியான சூப்பு, கேப்சிகம் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. See you in the next video. Until then, bye from 5 to 2 infos.